வெல்கம் டு அம்மாவின் அடுப்பாங்கரை. இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோம்னா, ஆட்டுக்கால் குழம்பு செய்ய போகிறோம். ஆட்டுக்கால் குழம்பு செய்கிறது வந்து ஒரு ஹோட்டலில் மட்டும்தான் சாப்பிட முடியும்னு நம்ம நினச்சிட்ருக்கோம். ஆனால் வீட்டில் அதை விட சுலபமாக செய்யலாம், நல்ல டேஸ்ட்டாகவும் சாப்பிடலாம். இப்போ நான் எப்படி ஈஸியாக செஞ்சு காட்டுறதுன்னு உங்களுக்கு சொல்கிறேன், பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம கால் ஆட்டுக்கால் வாங்கிட்டு வந்திருக்கேன். வாங்கிட்டு வந்து நல்லா மஞ்சத்தூள் போட்டு நல்லா சுரண்டி கழுவியிருக்கேன். கழுவிட்டு இப்போ குக்கரில் போட்டு ரெண்டு டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கேன். ரெண்டு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடுறேன். ஒரு ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டு வேக வைக்க போகிறேன். ஆட்டுக்கால் மட்டும் கொஞ்சம் நல்லா ரொம்ப நேரம் வேகணும், வெந்தால் தான் உங்களுக்கு வந்து டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இப்போது இதை நான் ஒரு எட்டு விசில் விட போகிறேன். எட்டு விசில் விட்டோம்னா நல்லா கொழ கொழப்பாக நல்லா வெந்திருக்கும். அதுக்கப்புறம் நான் குழம்பு கூட்டுவேன். எட்டு விசில் குக்கரில் விட்டாச்சு, ஆட்டுக்கால் நல்லா இப்போ வெந்திருக்கும். இப்போ நம்ம திறந்து பார்க்குறோம். இங்கே பாருங்கள் எப்படி வெந்திருக்கு பாருங்கள், நல்லா அப்படியே சாஃப்டாக வெந்துருச்சு. இது வந்து ஏழு எட்டு விசில் விட்டால் தான் நல்லா வேகும். இந்த மாதிரி இங்கே பாருங்கள் நல்லா ஸ்பாஞ்சியாக இருக்குது பாருங்கள், இப்படி நல்லா வெந்திருக்கு. இது அப்படியே குழம்ப கொட்டி விட்டுற வந்து தான். இப்போ தேவையான பொருட்கள் நம்ம பார்க்குறோம். ஒரு நாலு ஸ்பூன் அளவில் எண்ணெய் எடுத்திருக்கேன். போதும், கொஞ்சமாக எண்ணெய் இருந்தால் போதும். ஏன்னா ஆட்டுக்காலே நிறைய கொழுப்பாக எண்ணெய் வரும், அதனால் அது போதும். இங்கே பாருங்கள் ஜீரகம் ஒரு கால் ஸ்பூன், ஜீரகம் அரை ஸ்பூன், சோம்பு ஒரு ரெண்டு கிராம்பு, ஒரு மூணு பட்டை எடுத்து வச்சுருக்கேன். வெங்காயம் ஒரு ரெண்டு வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு பத்து பல் பூண்டு அரைச்சி வச்சுருக்கேன். கருவேப்பிலை கொத்தமல்லி இருக்குது. ரெண்டு தக்காளி அரைச்சி வச்சுருக்கேன். ரெண்டு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் குழம்புல மசாலா இது பார்த்திங்கன்னா தேங்காய், தேங்காவோட அரை முடி தேங்காய் கொஞ்சோண்டு கசகசா போட்டு அரைச்சி வச்சுருக்கிறேன். நல்லா தண்ணி ஊற்றி அரைச்சிருக்கேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது வந்து ரெண்டு ஸ்பூன் மிளகாய்த்தூள், இந்த ரெண்டு ஸ்பூன் மல்லிப்பொடி, கால் ஸ்பூன் கரம் மசாலா போதும். இதுக்கு வந்து ரொம்ப மசாலாலாம் ரொம்ப போட்டோம்னு வச்சுக்கோங்களேன், ஆட்டுக்காலோட வாசனையே போயிடும். அந்த ஆட்டுக்காலுக்குன்னு ஒரு தனியாக ஒரு வாசனை இருக்கும், அது வரணும்னா ரொம்ப கரம் மசாலா பட்டைக்கிராம்பு அதில் நிறைய சேர்த்தோம்னா இந்த வாசனை அடிபட்டு போயிடும். அதனால் நான் கொஞ்சமாக தான் எல்லாமே போட்டிருக்கேன். இப்போ நம்ம தாளிக்க போகிறோம் எல்லாத்தையும் போட்டு. இப்போ அடுப்பில் கடாயை வச்சுருக்கோம், அந்த எண்ணெயை ஊற்றுறோம். ஒரு நாலஞ்சு ஸ்பூன் எண்ணெய் அதுக்கு ஊற்றிருக்கேன். அது காயட்டும், காஞ்சதும் அதில் நம்ம அந்த எடுத்து வச்சுருக்கிற ஜீரகம் சோம்பு கிராம்பு பட்டை இதை போட்டு பொரிக்கிறோம். இது நல்லா பொரிஞ்ச உடனே அடுத்தடுத்து ஒரு ஒரு பொருளாக போட்டு வதக்கிக்கிட்டே இருக்கணும். பொரியுது பாருங்க, இது கொஞ்சம் பொரிய விட்டு தான் நம்ம போடணும். இதோட வாசனை தான் நம்ம குழம்புக்குள்ளே இறங்கணும். டக்குன்னு போட்டுட்டோம்னா அதோட வாசனை வெளியே வராது, வேஸ்டாக போயிடும். நம்ம நல்லா பொரியட்டும். இப்போ பொரிஞ்சிடுச்சு, அப்போ வெங்காயம் போடுறோம். வெங்காயம் போட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் வதக்கணும். ஒன்று ஒன்றும் போட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் வதக்கின பின்னாடி தான் அடுத்தடுத்து ஆட் பண்ணிகிட்டே வரணும். எல்லாத்தையும் ஒரே தான் கொட்டிடக்கூடாது. எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு அறுத்து வச்சுக்கிட்டு ரெடி பண்ணிங்கன்னா பத்து நிமிஷத்தில் குழம்பு ரெடி ஆகிடும். இது ரொம்ப சிம்பிளான குழம்பு, இது செய்கிறது ரொம்ப ஈஸி. நமக்கு வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கிடுச்சு. இப்போ நம்ம பூண்டு போடுறோம். பூண்டை போட்டு நல்லா வதக்கணும். அடுத்து கருவேப்பிலை போடுறோம். கருவேப்பிலை போட்டு நல்லா வதக்கிக்கணும். அடுத்து கட் பண்ணி வச்சுருக்க தக்காளியை போட்டு வதக்கிறோம். ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் நல்லா வதக்கணும். வதங்கினாதான் அடுத்தடுத்த பொருள் சேர்த்துக்கிட்டே வரணும். அப்போ தான் டேஸ்ட் நல்லா இருக்கும். இப்போ நல்லா வதங்கிடுச்சு, ஒரு ரெண்டு நிமிஷம் வதக்கணும்னா நல்லா வதங்கிடுச்சு.
அடுத்தது நம்ம வந்து 2 ஸ்பூன் மிளகாய் தூள் போடுறோம், 2 ஸ்பூன் மல்லித்தூள் போடுறோம், அரை ஸ்பூன் கரம் மசாலா போடுறோம். போட்டு இதை நல்லா அந்த எண்ணெயிலே வதக்கிக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், நல்லா வாசனை நல்லா இருக்கும். அதுக்கு தான் இதில் அதை போடுறேன். ஊற்றி எண்ணெயிலே கொஞ்சம் நல்லா ஒரு 2 நிமிஷம் வதக்கணும். வதக்கிட்டோம்னு வச்சுக்கோங்க, நல்லாயிருக்கும். இப்போ நல்லா வதங்கிடுச்சு. அதில் அரைச்சி வச்சுருக்க 2 தக்காளி அரைச்சி வச்சுருக்கேன், அதை அப்படியே ஊற்றிக்கிறேன். நல்லா வதங்கிடுச்சு. இப்போ தேவையான அளவு உப்பு போட்டுக்கிறேன், 1 ஸ்பூன் அளவுக்கு உப்பு போடுறேன். இது போதும், உங்களுக்கு தேவைன்னா வாயில் விட்டு பார்த்து உப்பு திருப்பி போட்டுக்கோங்க. அதோட போட்டு நல்லா வதக்கிட்டேன். இப்போ வேக வச்சு எடுத்து வச்சுருக்கிற ஆட்டுக்காலை இதில் சேர்க்க போகிறேன். குழம்பு இப்போவே ரெடி ஆயிடுச்சு, எல்லாம் போட்டாச்சு, ரெடியாக இருக்குது. இது ஒரு 5 நிமிஷம் கொதிக்கணும். கொதித்தாதான் இந்த மிளகாத்தூள் மல்லிப்பொடி அந்த கரம் மசாலாலாம் போட்டிருக்கோம் பாருங்கள், அதோடய வாசனை போகும். இந்த ஆட்டுக்காலில் நம்மளோட காரம் உப்பு இதெல்லாம் ஏறும், டேஸ்ட்டு ஏறும். இப்போ கொதிக்கட்டும், ஒரு 10 நிமிஷம் கழித்து நம்ம பார்ப்போம். மூடி போட்டு மூடி கொதிக்க வைக்கணும். இப்போ குழம்புக்கு கூட்டி வச்சாச்சு, மூடி போட்டிருக்கேன். 10 நிமிஷம் ஆகிடுச்சு, இப்போ திறந்து பார்க்கேன். குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கோம், சும்மா கொஞ்சம்தான், ஒரு 4-5 சில்லி தேங்காய் அரைச்சி வச்சுருக்கேன், கொஞ்சோண்டு கசகசா போட்டிருக்கேன் இதில், அவ்வளோதான். நீங்கள் கசகசா இருந்தால் போடுங்க, இல்லை வெறும் தேங்காய் கூட அரைச்சி ஊற்றலாம். ஒரு 3 ஸ்பூன் அளவு தேங்காய் போதும். இப்போது தேங்காய் போட்டிருக்கேன். இது ஒரு 2 நிமிஷம் கொதிச்சா போதும், குழம்பே முடிஞ்சிருச்சு, அவ்வளோதான். நமக்கு இது கொதிக்கட்டும். இப்போ ஒரு 10 நிமிஷம் ஆகிடுச்சு, எல்லாம் முடிஞ்சிடுச்சு, குழம்பு ரெடி. அது நம்ம கருவேப்பிலை கொத்தமல்லி தூவி இறக்குறோம், அவ்வளோதான். இந்த பாருங்கள், நல்லா வெந்து வந்திருக்கு ஆட்டுக்கால் குழம்பு ரெடி. இது சாதத்துக்கு, சப்பாத்திக்கு, தோசைக்கு எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். அப்படியே சாப்பிட்லாம். ஒரு 10 நிமிஷம் தான், எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சிட்டோம்னா முடிஞ்சிடுச்சு, அவ்வளோதான். இப்போது சுவையான ஆட்டுக்கால் குழம்பு ரெடியாக இருக்குது. இது செஞ்சு பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும், சாப்பிட்டு பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அம்மாவின் நடப்பங்கரை சமையலை சப்ஸ்கிரைப்